Hi friends, welcome to Sureta Plus. Okay, stay safe everybody. Check your thumbs up for and subscribe. Welcome to Sureta Plus. After very long time, the முக்கியமான வீடியோ வந்து நீங்க கேள்விப்பட்ட விஷயமா இருக்கும். ஆனா அந்த ஹெல்த் கேர் கூடயா ஃபார்மசிஸ்ட் இருக்கிறவடியா இந்த விஷயத்தை வந்து வலியுறுத்தணும். ஃபார்மசிஸ்ட் மட்டும் இல்லை மெடிக்கல் ஃபீல்டில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவடியா இந்த விஷயத்தை நம்ம ஷேர் பண்ண விரும்புகிறேன். இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் பாவனை, இப்போ அண்மை காலமாக வந்து இந்த ஆன்டிபயோட்டிக் பாவனை வந்து கொஞ்சம் அதிகமாக காணப்படுது. என்னென்னு சொன்னால் எங்கள் நாட்டின் சிஸ்டம் ஒரு பிள்ளையாக இருக்குது. அநேகமாக ஓபிடி வழிநோயாளர் பிரிவுகளில் வந்து இன்வெஸ்டிகேஷன் வசதி குறைவாக இருக்குது. வந்து நோய்களை வந்து பரிசோதிக்கிறதுக்கான வசதிகள் குறைவு. ஆகவே நார்மலாக நீங்கள் ஃபீவரோ காய்ச்சல் இல்லை தடிமன் நீங்கள் போகும்போது ஆன்டிபயோட்டிக்கை ப்ரிஸ்கிரைப் பண்ணுற ஒரு பழக்கம் காணப்படுது. அது ஒரு டாபிக், அதை விடுங்க. அந்த விஷயத்தால் மக்கள் வந்து அநேகமாக வந்து இந்த விஷயங்களை பற்றி ஆய்வு செய்கிற குறைவு. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் யூடிபிஸ் வெப்சைட் வந்தபடியாக கொஞ்சம் கொஞ்சம் அதை ஆய்வு செய்து மக்கள் விளங்கி கொள்ளக்கூடிய சில பேருக்கு அது விளங்குது, சில பேர் டவுட்ஸ் கேட்கினோம். இப்போ நாங்கள் சில பேருக்கு சில அட்வைஸை பண்ணுறோம். இருந்தாலும் வந்து அநேகமானாக்கள் அந்த ஆன்டிபயோட்டிக்கை தேவையில்லாமல் பாவிக்கிறோம். ஆன்டிபயோட்டிக்ன்றது முக்கியமான விஷயம் என்னென்னால் ஒரு பாக்டீரியா கொள்றதுக்கு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மருந்து. ஓகே, இதை வந்து நாங்கள் தேவையில்லாமல் பாவிக்கக்கூடாது. பொதுவாக சொல்லுவாங்க மருந்து வந்து வென் ட்ரக் இஸ் டேக்கன் ரிஸ்க் இஸ் டேக்கன் சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதாவது வந்து ஒரு மருந்து எடுக்கும்போது உங்களை ஆபத்து நீங்கள் உள்ளே எடுக்கிற மாதிரி தான். இப்போ மருந்து பாவனைன்றது இப்போ ஒரு பிஸ்னஸாக வந்துட்டு இப்போ அநேகமாக இந்த பாப்புலேஷன் கூடுறதுனால வேர்ல்டு மார்க்கெட்டிங்கில் வந்து மருந்து ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்டு பிஸ்னஸாக மருந்தை விற்கணும் வர வழி இல்லை. அதுக்கான சில கம்பெனிஸ் மற்றது அதுக்கான சில வேலை நடந்துகிட்ருக்கு. அது உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது நிறைய வீடியோ கூட போய்கொண்டிருக்கு, நிறைய ஆன்லைனில் விஷயங்கள் இருக்குது, நீங்கள் நேரடியாக பார்க்குறீங்க. அதுக்கு மருத்துவர்களை சில பேர் யூஸ் பண்ணுறதாக இருக்குது இல்லாமல் அதை விடுங்கோ. இப்போ இதில் என்ன விஷயம்னு சொன்னால் இந்த ஆன்டிபயோட்டிக்கை தேவையில்லாமல் பாவிச்சு நிறைய பாதிப்புகள் ஏற்படும். அதில் முக்கியமான சில பாதிப்புகளை நாங்கள் சொல்கிறோங்க, தெரியாத பாதிப்புகளை. இப்போ இலவாக வந்து ஃபார்மசியில் ஆன்டிபயோட்டிக்கை பெறக்கூடியதாக இருக்குது. ஏன்னு சொன்னால் அநேகமான மருந்தகங்களில் வந்து ஃபார்மசிஸ் நிற்கிறது குறைவு. எவ்வளோ சட்டங்கள் போட்டாலும் ஃபார்மசி நிற்கிற சூழல் காணப்படுறது. மருந்து விற்பனையாளர் ட்ரக் செல்லர்ஸ் தான் நாங்கள் நிற்பினோம். அதை வந்து சில மருந்துகளை வந்து போனஸுக்கு எடுத்து மருந்தை விற்கிறது தான் அதை பார்ப்பினோம். இதை மக்கள் புரிந்து கொள்ளுவோம். அப்போ மருந்து சமான் உழைச்சி உள்ளாக்கள் அறிவுள்ள ஃபார்மசிஸ்ட் அல்லாத எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளாக்கள்கிட்ட கழிச்சு அந்த ஆன்டிபயோட்டிக்கை பெற்றுக்கொள்கிறோம் நல்லது. இப்போ உடனடியாக தடிமன்னு சொன்னோடனே ஆன்டிபயோட்டிக் கொடுக்குற அளவுக்கு இப்போ சொல்லங்கா எல்லாமே இருக்குது. இது ஒரு மோசமாக இல்லாமல் இப்போ சிம்பிளாக சொல்லணும். தடிமன்னு சொன்னால் வைரஸ் அலை, அநேகமான தடிமன் வந்து ரைனோ வைரஸ் ரொட்டா அப்படி சில வைரஸ்கள் அலையப்படுற விஷயம். அது வந்து கிளைமேட்டுக்கு வர விஷயங்கள், வெப்பம் இல்லை எங்களை உடல் வெப்பம் இல்லை வெளி வெப்பம் இல்லை மாறப்படும் போது சில வைரஸ்கள் வந்து எங்கள் உடம்புக்கு இன்ஃபெக்ட் பண்ணும்போது நார்மல். அதுக்கு எங்களை பாடியின் இம்யூனிட்டி வந்து ஃபைட் பண்ணி காய்ச்சல் ஃபீவர் உருவாக்கி 3 to 5 days வந்து ஆட்டோமேட்டிக்காக பாடியே அந்த வைரஸை கொண்டுடும். அதே மாதிரி சில வீக்கான ஆக்களுக்கு வந்து ஹை ஃபீவர் அப்படின்னா நீங்கள் மருத்துவர் நாடி சில டெஸ்ட்களை செய்து நீங்கள் அந்த ஃபீவர் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் செய்யலாம். ஆனால் ஆன்டிபயோட்டிக் வைரஸுக்கு பாய்க்கும் நடக்கும்னா ஆன்டிபயோட்டிக் வந்து வைரஸை வந்து கொல்லாது. வந்து இம்யூனிட்டி குறைஞ்ச ஆக்களுக்கு செகண்டரியாக வைரஸ் இன்ஃபெக்ஷன் பெறும்போது சில வேளை இம்யூனிட்டி குறையும் போது நிற்பண்ணம் குறையும் போது செகண்டரியாக பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் வந்துடும் என்ற நினைப்பில் தடுப்பாக கொடுக்கப்படுறதான் ஆன்டிபயோட்டிக். ஓகே, அது டாக்டர் மருத்துவர் முடிச்சார். ஓகே, இவர் வந்து வீக்காக இருக்கிறார், இவருக்கு பாக்டீரியா தொட்டு காணப்படும் சில அறிகுறிகளில் வந்து பாக்டீரியா இருக்கலாம்னு டவுட் பண்ணினா அந்த ஆன்டிபயோட்டிக்கை கொடுக்கலாம். அது வைரஸ் கொடுக்கும்போது நடக்கும் சொன்னால் இந்த ஆன்டிபயோட்டிக் போய் உள்ள தேவையில்லாத சில உடம்புகளில் உள்ள பாக்டீரியாக்களை அடிக்க பார்க்கணும். எங்கள் உடம்புல நிறைய நல்ல குட் பாக்டீரியா இருக்குது எல்லா இடங்களையும், கண் காதம் உடற்குழிகள் எல்லா இடங்களையும் வந்து குட் பாக்டீரியா இருக்கும். அது வந்து எங்களை பேட் பாக்டீரியா அழிக்கிறதுக்கு ஒரு பேலன்ஸில் இருக்கும். அப்போ நீங்கள் அதிகமாக ஆன்டிபயோட்டிக்கு தேவையில்லாமல் பாய்க்கும்போது எங்களை குட் பாக்டீரியா நல்ல பாக்டீரியாலாம் அழிக்கப்பட்டுரும். அழிக்கப்பட்டால் உங்களுக்கு கெட்ட பாக்டீரியா வந்துடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இடத்துல வந்து நல்ல ஒரு 5 பேர் நல்லாக்கள் இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் அந்த நல்ல ஆக்கள் அழிச்சு விட்டீங்க, 3 பேர் அழிச்சு விட்டீங்கன்னா அந்த 3 பேருக்கு 3 பேரையும் வந்து கட் ஆக்கள் போய் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதான் நடக்கும். இப்போ வீட்டில் 5 நாயை வளர்க்குறீங்க நல்ல, அதில் 2-3 நாயை நீங்கள் வெளியே விட்டீங்களா அந்த கட்ட திருநாயெல்லாம் அங்கே போய் சேர பார்க்கும். அப்படியான சிஸ்டம் தான் இந்த உடம்புல நடக்கும். அப்போ நீங்கள் நல்ல பாக்டீரியா அழிச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு நோய் ஆக்கிரிய நோயப்படுத்தக்கூடிய பேட் பாக்டீரியா வந்து உடம்புக்குள்ளே சென்றுடும். இதால் பாரிய நோய்கள் வருத்தங்கிற வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எக்ஸாம்பிள் அநேகமாக அடிக்கடி குளிக்கிறார்கள், நிறைய சோப்பாக வைக்கிறார்கள், எல்லாம் தோல் இன்ஃபெக்ஷன் அதிகமாக காணப்படும் பார்ப்பீங்க.
நார்மலாக ஒரு நாளைக்கு குளிச்சு அப்படி இருக்கிறவங்க வந்து தோல் விஷயம் குறைவாக இருக்கு. ரெண்டாவது நீட்டாக இருக்கிறேன்னு சுத்தமாக இருக்குன்னு வச்சுக்கொண்டு உடலில் உள்ள நல்ல பாக்டீரியா வளைச்சு விட்டுருவார். ஓகே, அப்போ இது ஆன்டிபயோட்டிக்கால் எப்படி மிகப்பெரிய பாதிப்புங்களில் நல்ல பேங்கள சிஸ்டம் பாதுகாப்பு பொறிமுறை வந்து அடிபடுது. இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் தேவையில்லை ஆன்டிபயோட்டிக் பாய்க்கிறதால வந்து அந்த ஆன்டிபயோட்டிக் கட்டமைப்பை வந்து பாக்டீரியாவால் பல கண்டுபிடிக்கிறது, கண்டுபிடிச்சி தன்னை அடிக்கிறாரு சொல்லி அதுக்கு எதிர்ப்பு உருவாக்கிடும். அது ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஒரு எதிர்ப்பு, ஆன்டிபயோட்டிக் எதிர்ப்பு ஆன்டிபயோட்டிக் வேலை செய்யாமல் போடும். அப்போ சில வேளை நீங்கள் ஃபியூச்சரில் எதிர்காலத்து உங்களுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் பாய்க்க வேண்டிய நோய் கொண்டு வந்துருன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் வேலை செய்யாது. அப்போ நீங்கள் கொழும்பு வேணால் போய் நிறைய டெஸ்ட்கள் செய்து நிறைய காசுகளை செலவழிக்கின்ற கிடந்து தள்ளப்படுவீங்க. இப்படி பெரிய பாதிப்பு உள்ளது ஆன்டிபயோட்டிக்கை நாங்கள் பிழையாக பாவிக்கிறதால. ஓகே, அப்போ இதுவரை நீங்கள் இதை பற்றி தெரியாதாக்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது கருத்து இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. இது ஒரு முக்கியமான விஷயம் ஆன்டிபயோட்டிக் பாவனை. ஓகே, ஃபியூச்சரில் ஃபார்மசிஸ்ட் சம்மந்தமான நியூஸ்கள் அப்டேட்டுகள் மற்றும் ரக்ஸ் சம்மந்தமான அப்படிங்கள் நான் போடுறதுக்கு ஐடியா இருக்குது. உங்களை கமெண்ட்ஸை வச்சோன்னு நான் போடுவேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸை கேளுங்க. ஓகே, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலில் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதுங்க. ஓகே, டேக் கேர் எவ்ரிபடி, சி யூ இன் அனதர் வீடியோ, பை.